அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அழகான அருமையான கதை தான் பார்க்க போகிறோம், வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கைனாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு வடிவேல் சாரோட ஃபேமஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வரும், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளார சொல்கிறது தான், இல்லை வெளிப்படையாகவும் சொல்கிறோம். இப்போ இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து இந்த ஒரு சிஷ்யனுக்கு வந்து குருகிட்ட வந்து சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இப்போ குரு வந்து அவனை வந்து தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே நிறைய கலர்ஃபுல்லாக வனத்துப்பூச்சி வந்து பறந்துட்டு இருக்கு அங்கேயும் இங்கேயுமா. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை பிடிச்சிட்டு போய் இதில் ஏதாவது ஒரு வண்ணத்து பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சிஷியன்கிட்ட குரு சொல்கிறாரு. பட்டாம்பூச்சியை துரத்திட்டே ஓடுறான், ஆனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட அவனால் பிடிக்க முடியல. பரவாயில்ல, வா நம்ம தோட்டத்தோட அழகை போய் கண்டு ரசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்புறம் அவனையும் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே தோட்டத்தோட அழகை வந்து கண்குளிர கண்டு கழிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பட்டாம்பூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றியே பறக்க ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டு பட்டாம்பூச்சி அவங்க கைகளில் வந்து உட்காருது. அப்போ குரு வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துறதில்லை வாழ்க்கை. வாழ்க்கையை வந்து அமைதியாக நின்று ரசிக்கும்போது தான் மகிழ்ச்சி நம்மள்கிட்ட தானாகவே வந்து சேரும் அப்படின்னு குரு சொல்கிறாரு சிஷ்யன்கிட்ட. மகிழ்ச்சி என்பது வந்து வண்ணத்து பூச்சி மாதிரி தான், அதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக துரத்துகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது அதிகமாக நம்மளை விட்டு தப்பிச்சு போயிடும். ஆனால் பேசாமல் அமைதியாக உட்காந்து பாருங்கள், அது மெதுவாக உங்கள் தோல் மேலே வந்து உட்காரும். இதுதான் வாழ்க்கை. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.